ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எனக்கு தமிழ். நான் உங்கள் ஜித்ராஜ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூபர் சீரிஸ் சாஸ்ஃபை. யூடியூபர் சீரிஸ் சாஸ்ஃபைல பிராண்டிங்னா என்ன, அந்த பிராண்டிங் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த பிராண்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வீடியோ ஓடிட்டுருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கீழே சைடில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பிராண்டிங்னு ஒன்று வரும், ஒரு நம்மளோட சிம்பிள் நம்ம வச்சிருக்கிற சிம்பிள் பார்த்திங்கன்னா வரும். அதாவது அந்த ஃபோட்டோ வாட்டர் மார்க் வரும். அதை கிளிக் பண்ணுறது மூலமாக லேப்டாப் மற்றும் கம்ப்யூட்டர் வச்சுருக்க நண்பர்கள் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து பிராண்டிங்கிற ஆப்ஷன். நம்மளுக்கு என்ன ஃபோட்டோ என்ன பிக்சர்ஸ் வேணுமோ அது வாட்டர் மார்க்கில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி செட் பண்ணுறது, அதான் என்ன யூஸ், அது என்ன யூஸ் அப்படின்னா அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். அதை எப்படி செட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது வாங்க பார்க்கலாம். நீங்களும் நம்ம ஏடெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நாங்கள் எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேனர் வந்து எடிட் பண்ணணும். அதுக்கு வந்து பிஸ்ஸாட்டுங்கிற அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அப்ளிகேஷனை போட்டு கீழே ப்ளஸ் பே கணக்கு கிளிக் பண்ணிட்டு ட்ராங்கிற ஆப்ஷன் கொடுங்க. ட்ராங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு கிரியேட் நியூ கொடுத்துட்டு ஒரு சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 1:1 ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கணும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலரில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கலரில் வந்து ரெட் கலரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஷேப்ஸில் ஸ்கொயர் ஷேப்பை வந்து பண்ணிவிட்டு ஃபில் கொடுத்துருங்க. ஃபில் கொடுத்துட்டு ஒரு சைஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப்ங்கிறது எழுதுற மாதிரி ஒரு சைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு எடிட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டு போய்ட்டு கிளிக் ஹியர் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் டூ அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு அதோடய கலரை பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இப்போ ஃபாண்ட் உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டில் வந்து நீங்கள் கிளிக் ஹியருங்கிறத வந்து வச்சுருங்க. ஓகே, நான் ஒரு ஃபாண்டில் வச்சுருக்கேன் கிளிக் ஹியர் டூன்னு. இது உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அவ்வளோ பெருசாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. இப்போ திருப்பி டெக்ஸ்ட் போய்ட்டு சப்ஸ்கிரைப் அப்படின்றத அடிங்க. சப்ஸ்கிரைப் அப்படின்றத அடிச்சுட்டு அது ஒயிட் கலராக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப்ங்கிறது. அதுக்கு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். கிளிக் ஹியர் டு சப்ஸ்கிரைப் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கிளிக் ஹியர் டு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு இன்னொரு டெக்ஸ்ட் அடிங்க. எந்த சேனலுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சேனலோட டெக்ஸ்ட்டை வந்து அடிங்க. அப்படி இல்லை ஃபோட்டோ கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஃபோட்டோவோட நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபோட்டோ போல இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்டில் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இது உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா ஸ்டாக்கில் போய்ட்டு லைட்டாக உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் போல்டாக தெரியும் வச்சுக்கோங்க. டிக் கொடுத்துட்டு இதை சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. ஓகே, சின்ன ஆட் வருது ஏன்னா பிசாட்டில் வந்து இப்போதைக்கு நெட் ஆனில் இருக்கிறதுனால நிறையா ரூல்ஸ் அண்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, இப்போ இதை சேவ் டு கேலரி கொடுத்துக்கோங்க. சேவ் டு கேலரி கொடுத்ததுக்கப்புறம் எரேசர்ன்ற அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்கோங்க. இப்போ நம்ம இது எல்லா எல்லாமே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோமோ அதோடய அப்ளிகேஷன் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் போய்ட்டு நம்ம இப்போ பண்ண இமேஜஸ் இருக்கும், அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு ஆட்டோங்கிற செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலரில் இருக்கிறத இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட எல்லாமே எரேசர் ஆகிரும். பார்த்துக்குங்க, இந்த ஓட்டையிலலாம் இருக்கும், அதை வந்து நீங்கள் திருப்பி இது மாதிரி பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதை அரேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும் கரெக்டான லுக்கில். இது எப்படி செட் பண்ணுறதுங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல ஓட்டல் வீட் கலர் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைங்கிறதுல இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. மற்ற இடத்துல வேற எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், அதில் பார்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோம் அங்கே கட் பண்ணியிருக்கோம்னு. உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டான அளவு உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க.
இப்போ சேவ் ஆயிடுச்சு. சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போ உள்ள மாதிரி கூகுள் க்ரோமில் உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்டை போட்டு அதை வந்து டெஸ்க் டாப் சைடில் வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. டெஸ்க் டாப் சைடில் காட்டுற மாதிரி அதை எப்படி மாற்றுறது அப்படின்னா, இங்கே மேலே மூணு டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா டெஸ்க் டாப் ரிக்யூட் சைடுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். சரிங்க, இந்த மூணு டாட்டா கிளிக் பண்ண அப்படின்னா டெஸ்க் டாப் ரெக்யூஸ் ஆகிறது டிக்கில் இருக்குது. இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. சேனலில் போய்ட்டு இங்கே பிராண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆடிய வாட்டர் மார்க் அப்படின்றது இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே போய்ட்டு சூஸ் ஃபைலுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இங்கே சூஸ் ஃபைலில் போய்ட்டு டாக்குமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் எதில் அந்த ஃபைலில் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி எரேசர் கண்டுபிடிக்கிறோம்னா பிளாக் கலரில் இருக்கும் பேக்ரவுண்டு. இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. உங்களோட வாட்டர் மார்க் பார்த்தோம் அப்படின்னா காட்டும், எப்படி வாட்டர் மார்க் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்கிறத காட்டும். இதை நீங்கள் வந்து சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் மார்க் நம்மளோட பிராண்டிங் வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ அப்புறம் இங்கே வந்து டைம் ஸ்டார்ட் பார்த்தோம் அப்படின்னா 5 seconds இருக்குது. அதாவது நம்ம வீடியோ ஆரம்பிச்சு 5 seconds அப்புறம் தான் அது வர மாதிரி இருக்குது. நம்ம வந்து 0.0 seconds வச்சுருந்தோம், வீடியோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த பிராண்டிங் வந்து வர ஆரம்பிச்சோம். 0.0 வச்சுட்டிங்க அப்படின்னா என்ட்ரி வீடியோ அப்படின்னா வந்து 0.0 வச்சோன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து எப்போ உள்ள மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இதை நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறேன் காட்டுறேன் அப்படின்னு. அது வந்து நம்ம இப்போ லேப்டாப்பு இது கம்ப்யூட்டர் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து எப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து காட்டும். ஆனால் ஃபோனில் வந்து பிராண்டிங் காட்டும், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது நம்மளால். பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எஸ்டெக் தமிழ் இன்ட்ரோ இருக்குது, இன்ட்ரோக்கில் போயாச்சு. இந்த இடத்துல கீழே பாருங்கள், கிளிக் ஹியர் டு சப்ஸ்கிரைப் எஸ்டெக் தமிழ் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டிங் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் மட்டும் கேள்விகள் இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.